ஹலோ மக்களே, வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ். எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மெயினாக இந்த வீடியோவில் மெயின் அப்டேட் அவர் அப்டேட் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த பிக்சர் வந்து ஷேர் ஆச்சு இல்லையா, இந்த ஃபோட்டோஷூட் பிக்சர்ஸ் பிரியங்கா அண்ட் ஜெய் இருக்க பிக்சர். ஸோ அது ஷேர் ஆகி நான் வந்து அதை போஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நிறைய கமெண்ட்ஸ் பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் சிலர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, எப்போ இது வந்து ரியலாக அதாவது ஆன்ஸ்கிரீன்ல பிரியங்கா அண்ட் சுவாமியை இந்த மாதிரி கெட்டப்ல பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சூன் வந்து வரப்போகுது நம்ம, அதாவது சூர்யா அண்ட் வெண்ணிலாவை இந்த மாதிரி மனக்கோலத்துல கூடிய சீக்கிரமே பார்க்க போறோம். பிகாஸ் அதுக்கு அதுதான் அப்கமிங் எபிசோடா வரப்போகுது, பிகாஸ் எஸ்வியோட மேரேஜ் ட்ராக். ஸோ நம்மளா வெயிட் பண்ணலாம் எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு. பிகாஸ் ஆல்ரெடி அந்த கெட்டப்ல நம்ம பார்த்துருக்கோம், பிகாஸ் ஒரு ட்ரீம் சீக்வன்ஸ் வரும் இல்லையா, அவங்களை ஆரத்திலாம் எடுத்து உள்ள வர வைக்கிற மாதிரி. ஸோ அப்பயும் பார்த்துருக்கோம் அண்ட் ஒரு சாங் சீக்வன்ஸ்லையும் பார்த்துருக்கோம். பட் அதெல்லாம் ட்ரீமா இருந்தாலும் ரியல்ல பார்க்கணும்னு சொல்லிட்டு ரொம்பவே ஈகரா இருக்கு. ஸோ வெயிட் பண்ணலாம் அண்ட் இந்த மெயின் அப்டேட்க்கு போகலாம். இந்த டவுட் வந்து வர மெயின் காரணமே நான் வந்து இந்த நாலு சீரியல் வருதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுல ஒரு சீரியல் நான் பிரைம்னு சொல்லிட்டேன். அதனாலதான் மெயினா இந்த டவுட்டே வந்துச்சு. ஒரு விஷயம் இதில் நான் கிளியராக சொல்லிடுறேன், நாலு சீரியலில் அந்த பாரதி கண்ணம் மட்டும் வந்து 9:00 ஸ்லாட்டில் தான் வரப்போகுது. ஸோ பிக் பாஸ் முடிஞ்சு பேக் டு பேக் 3 சீரியல்ஸ் வந்து லான்ச் பண்ணுறாங்க இல்லையா, வீனஸ் தோன்னு, விகடன் தோன்னு அண்ட் பொண்ணு சீரியல். அதில் ரெண்டு சீரியல் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் பிக் பாஸ், ஸோ அந்த டைம் ஸ்லாட் இருக்கும். இன்னும் ஒரு சீரியல் வந்து கன்ஃபார்மாக நான் பிரைம் டைமாக இருக்கலாம், அதர்வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6 or 6:30 அந்த மாதிரி ஸ்லாட்டும் கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா நான் பிரைம் டைம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது எந்த சீரியல் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாம் கெஸ்ட் பண்ணிக்கிட்டீங்க. எனக்கு வந்து இந்த அப்டேட் லாஸ்ட் வீக் கிடைச்சிச்சு, சோ பட் அது வந்து இன்னும் ஆபீஷியல் ஆகல, பிகாஸ் மேபி எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கும் சான்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி எனக்கு சொல்லியிருக்காங்க. அந்த விஷயம் வந்து எனக்கு ஜான் ஸ்டார்ட் ஆனாதான் எனக்கே ஆபீஷியலா அது கிடைக்கும். சோ அப்ப வந்து நான் அதை உங்களுக்கு ஷேர் பண்றேன். பட் கேள்வி வந்து எண்டு கிடையாது, அதை வந்து மறுபடியும் நான் வந்து இங்க ஸ்ட்ராங்காக ரெஜிஸ்டர் பண்ணிக்க விரும்புகிறேன். ஸோ அதனால உங்களுக்கு அந்த டவுட் வந்துருக்கு. நான் பிரைம் டைமில் ஒரு சீரியல்னா இமீடியட்டாக வந்து கேவியில் கை வைப்பாங்க, அதர்வைஸ் என்விபின் கூட சிலர் சொல்லியிருக்கீங்க, அது எனக்கு இன்னும் தெரியல, அந்த மாதிரி அந்த அப்டேட்டும் கிடைக்கல. நான் சொன்ன சீரியல் வந்து பார்த்தீங்கன்னா பிரைம் டைமில் ஒரு சீரியல் என் பண்ணுற மாதிரி வந்து டாக்ஸ் போயிட்டுருக்கு. சப்போஸ் அது முடிஞ்சிச்சுன்னா டைம் சேஞ்சஸ் ஆகி ஒரு சீரியல் வந்து அந்த அங்கே மூவ் ஆகும். ஒன்ஸ் அகைன் யாரும் கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம் அப்படின்றதுக்காக தான் ஆக்சுவலாக இந்த வீடியோவே, இனிமே இது ரிலேட்டடாக நான் வீடியோவே போட மாட்டேன். பிகாஸ் நான் நிறைய தடவை சொல்லிட்டேன் இந்த விஷயத்தை, எண்டு கிடையாதுங்க நம்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மறுபடியும் சொல்லிக்கிறேன், ஆல்ரெடி அதில் இருக்க ஆர்டிஸ்டே சொல்லியிருக்காங்க கண்டினியூ வாங்கணும்னா டிஆர்பி இன்க்ரீஸ் ஆகணும்னு. ஸோ டிவியில் பாருங்கன்னு சொன்னீங்க, அதை மட்டும் பாருங்க அண்ட் பாசிட்டிவாகவே திங்க் பண்ணலாம். பிகாஸ் ரீசெண்ட் டைம்ஸாக நான் அப்படி தான் பண்ணிட்டுருக்கேன், ஒன்லி பாசிட்டிவ் தாட்ஸ், பாசிட்டிவாகவே நம்ம நினச்சினா கண்டிப்பாக நமக்கு பாசிட்டிவாகவே நடக்கும். ஸோ அதை மட்டும் நம்புவோம். சீரியல் முடியுதுன்னு யாராவது சொன்னாலும் நீங்கள் வந்து அதை பாசிட்டிவாகவே நினைங்க, பிகாஸ் நெகட்டிவாக திங்க் பண்ணிங்கன்னா மைண்டில் அதே தான் ஓடிட்டு இருக்கும், ஐயோ முடிஞ்சிருமோ அப்படியே ஒரு ஃபீலிங்காகவே இருந்துட்டு இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து ஜஸ்ட் இக்னோர் பண்ணிவிட்டு பாசிட்டிவ் வைப்ஸ் மட்டும் கொண்டு வந்துக்கோங்க, பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள், சீரியல் எண்ட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் நமக்கு வந்து எஸ்பெஷலி கேவி ஃபேன்ஸ் வந்து அதிகம் அப்படின்றதுனால இந்த வீடியோ வந்து நான் ஸ்பெஷலாக அவங்களுக்காக ஷேர் பண்ணுறேன். ஸோ இனியும் யாரும் வந்து நம்ம கமெண்ட் செக்ஷனில் வந்து கேவி எண்டா அப்படின்ற டவுட்டை மட்டும் கேட்கவே கேட்காதீங்க. அப்படி சப்போஸ் ஏதாவது எனக்கு மெசேஜஸ் வந்துச்சுன்னா நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுற எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை.